ஸோ ஃபஸ்ட் அட்டாக் விழுந்திருக்குது பட் க்ரானிக்கிள்ஸ் அடிக்கலாது. அது வந்து அடிச்சது பிவிஎஸ் கேமிங் தான் அடிச்சிருக்காங்க, பிவிஎஸ் கேமிங் ஸ்போர்ட்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. ஓ எக்கோ எக்கோ கில்ல கன்ஃபார்ம் பண்ணாரு, ஃபிளாங் பண்ணி போன ஒருத்தர் கில்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ யோகி கையில விஎஸ்எஸ் ரிப்பர் புல்லட் வேற இருக்கு. ஸோ க்ரானிக்கல்ஸ் அந்த பக்கத்துல ஹிட் பண்ணாங்க அப்படின்னா வார்லபுக்கு கண்டிப்பா ரொம்ப டப்பு தான். க்ரானிக்கல்ஸ் டீம் வந்து இல்லை, அவங்க லூட் அடிக்கிறதுல கொஞ்சம் மூரம் காட்டுறாங்க. பட் ஆல்ரெடி ஒரு ஃபைட் போயிடுச்சு. ஆனா யோகிக்கும் வந்து இன்னும் ஒரு டீம் இருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப தைரியமா ஷார்ட் ரேஞ்ச் ஏறாரு, ரொம்ப கான்பிடென்ட்டா ஏறாரு. ஏன்னா போன மேட்ச் ஒரு செம்மையான கேம் பிளே கொடுத்துருந்தாங்க பார்த்தோம். ஆஹா ஓ மை காட், இன்னும் மூணாவது பேர் நாக்கு. ஓ டீம் காட் வைப் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு டீம் வார்லூப் டீமும் வந்து ஆக்சுவலாக அவங்க பேக் அடிச்சது தான் தப்புன்னு நினைக்கிறேன். வார்லூப் டீம் வந்து இந்த இடத்துல பேக் அடிச்சு தான் தப்பு. ஸோ ஸ்பாட் பண்ணிட்டாரு யோகி பத்தி, அடுத்த ஆள் ஸ்பாட் பண்ணாரு. ஸோ இன்னும் ஒரு டீம் இருக்கு அப்படிங்கிற ஸ்பாட் பண்ணிட்டாங்க. ஸோ க்ரானிக்கல்ஸ் அந்த பக்கம் இருக்க அதை கவனிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆப் பத்தி பார்க்க போறோம். அதுல நீங்க ஒரு நாளைக்கு 10 கோடி வரைக்கும் வின் பண்ணல வாய்ப்பு இருக்கு மக்களே. ஸோ அதுதான் இந்தியாவோட மோஸ்ட் ட்ரஸ்டட் அண்ட் என்னோட ஃபேவரட் ஃபேண்டசி கேமிங் ஆப் பிளேயர் ஸ்பாட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபேவரட்டான லூடோ அப்புறம் இன்னும் நிறைய நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரம்மியில் வந்து 1 பைசா டேபிளில் ஜாயின் பண்ணி நீங்கள் எக்கச்சக்கமாக வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் போயிட்டு விளையாண்டு பார்த்துட்டு ஸோ பிளேயர் ஸ்பாட்டை பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% செக்யூர் ஓகேவா. ஸோ இந்தியன் மேட் ஆப், இதில் 7 மில்லியனுக்கு மேலே யூசர்ஸ் வந்து விளையாண்டே இருக்காங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணலாம் தேவையே இல்லை. அது போக நீங்கள் ஜெயிக்கிற அமௌண்ட்டை ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ கேஒய்சி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே தேவையில்லை. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹவுஸ் இக்விஸ், ஷீப் ஃபைட்டு, கேரம், செஸ், ஸோ இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. ஸோ இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அதில் பிளேயர்ஸ் 200 அப்படிங்கிற நம்மளோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி சைன் அப் போனஸாக 200 ரூபீஸ் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ அது மூலமா நீங்கள் விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது மக்களே. ஓ நல்ல ஹிட்டு தான், நல்ல ஹிட்டு தான். M249 மாதிரி இருக்குது, இல்லை கார்டு ஓகே, கார்டு கண்ணு நல்ல ஒரு நேடாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் நிற்கிறது ஓ ஒரே நேரத்தில் ரெண்டு பேரை காலி பண்ணியிருக்காரு. ஓ மை காட், இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ரெண்டு பேரை காலி பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு நேடு வருது. ஓ தர்ஷித கில் எடுத்துறாரு யோகி, பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நேடு போட்டிருக்காரு. ஸோ எக்கோ எக்கோ ஆல்ரெடி 4 கிலோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போன மேட்ச் விட்டது இந்த மேட்ச் வந்து எக்கோ எக்கோ பிடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு நேடு சூப்பராக கரெக்ட் ஆகும் அப்படின்னு தெரியல. மினார்கே மினார்கே இருக்கிறாரு, ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க, உள்ள ஏறி ஏறி பார்க்குறாங்க. பட் ஓகே ஓ மை காட், சைத்துல இல்ல யூஎம்பி தான் அடிபண்டு இருக்கு. சைத்துலாம் ட்ரை பண்ணாங்க ஷார்ட் ரேஞ்சில் வந்து, இன்னும் மிலார்க்கே மட்டும் தான் மிச்சம். மிலார்க்கே அந்த இடத்துல பேக் அடிச்சார், ஏன்னா அவர்கிட்ட லாங் ரேஞ்ச் கண்ணு இருக்குது. ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது, அவர் அந்த இடத்துல பேக் அடிக்கிறது நல்லது. ஓ ஆனா இன்னும் ஒரு டீம் உள்ள வந்துருக்குது, டிவிஎஸ் ரோஹித் இல்ல கன்ஃபார்ம் இருக்காரு. கரெக்டான டைம் பார்த்தா யோகி ஹிட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ரோஹித் நாக் பண்ணிருக்காங்க, ஒரு ஷார்ட் ரேஞ்ச் போயிட்டு தான் கண்டிப்பா. ஷிவ் மேலே வந்துட்டாரு சேஃப்டிக்கு, ஏன்னா இன்னும் ஒரு டீம் உள்ள வந்திருக்காங்க. ஜல்லிக்கிற டீமா இருக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா, ஏன்னா அவங்க வந்து டாப்ல இருந்தாங்க. ஓ நல்ல டேமேஜ் மக்கள், இவருக்கும் நல்ல டேமேஜ் வந்துருக்கு. அண்ட் ரோஹித்தை ஹீல் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ரோஹித் நான் ஓப்பன்ல வெளியில இருக்கிறாரு, கண்டிப்பா மாட்டிட்டாரு தான் நினைக்கிறேன். பிவிஎஸ் கேமிங் இந்த ஒரு அட்டாக் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, எதிர்பார்க்காத ஒரு அட்டாக் தான் ஃப்ரம் ஜல்லிக்கிற டீம்ல இருந்து. ஒரு சோலவா தப்பிச்சு போன அடிச்சிட்டு இருக்காங்க, யோகி நாக் ஆயிருக்காரு. ஸோ பின்னால இந்த பிஎஸ்எஸ் ரிப்பர் புல்லட் வேலை பார்த்துட்டு இருக்கு. அந்த சோலவா தப்பிச்சு போன ஒரு கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டு போவாரா, இல்ல இது வேற ஓ ட்ரிகர் தான் மக்களே. ஜல்லிக்கட்டு டீம் தான், ஜல்லிக்கட்டு டீம் தான். எக்கோ எக்கோ இந்த மேட்ச் 5 கில்லு, போன மேட்ச் யோகி என்ன பண்ணாரோ அது இந்த மேட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஓ சிவ் மட்டும் தான் மக்களை, சிவ் அண்ட் எக்கோ எக்கோ ரெண்டே ரெண்டு பேர் ஹோல் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல. பட் ஜல்லிக்கட்டு கடைசி நேரத்தில் ஃபுல் லூட்டோட உள்ள வந்திருக்காங்க. ஸோ ஏறி அடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன், இந்த ஹவுஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க பேக் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, ஜல்லிக்கட்டு முடிச்சுவாங்க அப்படின்னு தோணுது. பட் பிவிஎஸ் கேமிங் ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறாங்க. போன மேட்ச் ஒரு புயல் சீக்கிர பண்ணி இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு கில் கவுண்ட் எடுத்திருக்காங்க. விஎஸ்எஸ் சூப்பர் பண்ற நல்ல ஒரு ஹிட், இன்னும் ஒரு குளுவால் போடலாம். இது காட்டி கொடுத்துட்டே இருக்கும், ரம்மையா ரிஸ்க் எடுத்து உள்ள வந்துட்டு பரவாயில்ல மக்களை, சூப்பரா ரிஸ்க் எடுத்து உள்ள வந்துட்டாரு. டார்க் லாட் ஷார்ட் ரேஞ்ச் ஏறாங்க, டார்க் லாட் ஷார்ட் ரேஞ்ச் ஏறாங்க. அவர் நிப்பாடுற மாதிரி தெரியல, கார் நிப்பாடுற மாதிரி தெரியல, அங்கேயே சுத்திட்டு இருக்காரு. ஸோ வெளியில வந்து அடிச்சா அவங்க டீம்மேட் கவர் தருவாங்க. ஸோ அதனால தான் ஒரு ரெண்டு பேருமே குரோனோ, பாத்தீங்க ரெண்டு பேருமே குரோனோ. பட் அவர் கரெக்டா தலையில வச்சு அழுத்திறாரா இல்ல பாடியில் வச்சு அழுத்திறாரான்னு தெரியல. டார்க் லாட் நாக் பண்ணிருக்காங்க. ஸோ மித்தன் போன மேட்ச் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஸ்னைப்பர் வச்சு. ஸோ ஆல்ரெடி இங்கே ப்ளூ சோனில் இறங்கி ஒரு ஸ்னைப்பர் கார்னேட்ஸையும் இதுவும் எடுத்திருக்காங்க. ஸோ நாய்ஸி பாய்ஸ் ஒருத்தர் டவுன் பண்ணி கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஹசார காலி பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க டீம் ஒருத்தர் காலி. அண்ட் இங்கே பாருங்க ஓ மை காட், விஜய் விஜய்க்கு நல்ல ஹிட், ஜோஷுவாக்கு நல்ல ஹிட், நாய்ஸி பாய்ஸ் உங்களோட சான்ஸ் மிஸ் பண்ணிருக்காங்க, சொதப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ட்ரை பண்ணாங்க பட் அங்கே பாருங்க யோகி காலி மக்கள் இதில் பிவிஎஸ் கேமிங் காட் எலிமினேட்டட், பிவிஎஸ் கேமிங் காட் எலிமினேட்டட் இந்த இடத்துல. கண்டிப்பாக கஷ்டம் தான், கண்டிப்பாக கஷ்டம் தான். நாய்ஸி பாய்ஸ் ஃபுல்லாக ஹீல் பண்ணிட்டாங்க. ஓ மை காட், உள்ள பூந்துரு ஓ கரெக்டா விழுந்திருக்குது, கரெக்டா விழுந்துச்சு அவர்கிட்ட. இன்னும் பாலாஜி மட்டும்தான், ஆனா அவரையும் ஸ்பாட் பண்ணிட்டாங்க, அவரையும் ஸ்பாட் பண்ணிட்டாங்க. அவரால் அடிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. நல்ல ட்ரை, நல்ல ட்ரை. பட் மேல ஒருத்தர் இங்கே ஒருத்தர் நாய்ஸ் பாய்ஸ் இந்த பரவாயில்ல டாமினேட் பண்ணிருக்காங்க, நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டக்கு டக்குன்னு ரெண்டு பேரை நாக் பண்ண பிறகு மற்ற ரெண்டு பேருக்கும் ரொம்ப கம்மியான மினிமம் ஹெச்பி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு கம்பேக் கொடுத்து நம்ம ஃபேப்லஸ் 4 டீம் வந்து எலிமினேட் பண்ணிருக்காங்க. ஓ ஏசிஜி சிபு காலி, அசாசின் சார்மி பக்கத்தில் வந்திருக்காங்க. சாத்தான் ஒரு கில்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக சாத்தான் சூப்பராக லீட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவர் இருந்து அவங்க டீமுக்கு வந்து ஒரு கில் எடுத்து கொடுத்துருந்தாரு. ஸோ ஸ்பாட் பார்த்துட்டாரு, பார்த்துட்டாரு, பக்கவாக பார்த்துட்டாரு, ஸ்பாட் பண்ணிட்டாரு. ப்ரொஃபஸர் அடிக்க ட்ரை பண்ணுறாங்க, ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க மக்களே. சுபம் ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாரு, டிசி சுபம்.
ஒரு நேடு வருது, பட் யாருக்கு விழுதுன்னு எனக்கு தெரியல. மூணு பேர் பக்கத்தில் வந்துட்டாங்க, பட் நல்ல ஹிட் அடிச்சிருக்காங்க. கேஎம்சி வந்து நல்ல ஹிட் அடிச்சு, ஓ மை காட், த்ரோனோ போட்டு அடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு டீம் உள்ள வந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லைப்பா கேஎம்சி தாங்க பாருங்க, மூணு பேரும் சேர்ந்து. ஓ இன்னும் ஒருத்தர் காலி மக்கள், இன்னும் ஒருத்தர் காலி பாட்ஷா ஆல்சோ நாக்கு. இன்னும் அருமான் அண்ட் சுபன், அருமான் அண்ட் சுபம் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அடிக்கலாம். கேஎம்சி பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ஃபுல்லாக அந்த ரஷ் கேம் பிளே காட்டுறாங்க, ஷார்ட் ரேஞ்ச் ஏற மாட்டுறாங்க. பட் ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டோம் அப்படின்னா வந்து எங்களோட ரஷ் கேம் பிளே காம்போம்ட்டு. பட் அருமா நல்லா ட்ரை பண்ணுறாரு, சூப்பராக ட்ரை பண்ணுறாரு, நல்லா ட்ரை பார்க்க முடியுது அருமான்ட்டு. ஓ க்ளீனாக ஒருத்தர் கிடச்சாரு, பட் மிஸ் பண்ணிட்டாங்க. அசாசின் ஸ்டார்மி காட் எலிமினேட்டட், பரவாயில்ல ஒரு நல்ல பொசிஷன் ஹெல்மெட் இருக்காங்க, வாய்ப்பு இருக்காங்க, ஒரு ஸ்குவாட் வைப் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கையில ஜல்லிக்கட்டு டீம் அடிக்கிறாங்க. ஓகே பா அபிமன்யு எதிர்பார்க்காத ஒரு ஹெட், அவரு ஏன்னா எதிர்பார்க்காதது இல்லை பார்க்காத ஒரு ஹெட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம பார்க்கவே பார்க்காத ஒரு ஹெட். ஸோ மரத்துக்குள்ள ஜஸ்ட் ஸ்கோப் பண்ணாரு, எய்ம் கரெக்ட் ஆனிச்சு அப்படின்னு அடிச்சாரு, பட் ரிஸ்க் எடுக்கிறார் நினைக்கிறேன். அடிச்சுருவாரா, நல்ல ட்ரை தான், பட் எட்டு தான் விழுந்துச்சு பார்த்தீங்கன்னா, எட்டு தான் உள்ள பூந்து எவிகே மாதிரி அடிச்சாங்க. ஸோ ஆர்ஜி ஹரி ஒயிட்டி, ஆர்ஜி ஹரி ஒயிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நிரஞ்சன் மட்டும்தான். ஒரு க்ளீனான வியூ, க்ரோனோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஏன்னா அவங்க க்ரோனோவை யூஸ் பண்ணல. உள்ள போது சமையாங்க பாருங்க, கௌஷிக் ஒரு ஹெட்ஷாட் வச்சிருக்காரு. ஜல்லிக்கிற டீமில் ஒருத்தர் நாக்காக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கேஎம்சி டீம் உள்ள வந்தாங்க அப்படின்னு தெரியல, ஜல்லிக்க டீம் பார்க்கலாம். நாய்ஸி பாய்ஸ் உள்ள வந்தாங்களா, நாய்ஸி பாய்ஸ் உள்ள உள்ள வந்தாங்க. சூப்பரான இடத்த பிடிச்சிருக்காங்க, அப்போ நாய்ஸி பாய்ஸ் வேற மாதிரி ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. ஸோ க்ரானிக்கல் சி ஸ்போர்ட்ஸ் காட் எலிமினேட்டட், மெரின் பிளாக் டீம் இருக்காங்க, மெரின் பிளாக் டீம் ஒருவழியாக கேஎம்சி கிட்ட வந்துட்டாங்க. கேஎம்சி இன்னும் இங்கே தான் இருக்காங்க, கேஎம்சி இன்னும் இங்கே தான் இருக்காங்க. ஓ இவங்க காலி, ஆர்ஜி ஹரிவிடி டீம் காலி. ஸோ கேஎம்சி இதே இடத்துல இருந்து செம்மையாக கில்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, போன மேட்ச் விட்டது அத்தனையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஏஜி வஸ்டுவை காலி பண்ணிருக்காங்க, ட்ரிகர் நல்ல ஒரு கில்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஃபைட் போகுது, ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டு. ஸோ ப்ரொஃபஸர் லாங்லேருந்து ஒரு இல்லை விடுற பூட்டாங்க பாருங்க, இவர் விடுற போகிறது அவங்க வெளியில் வருது. கல்லுக்கிட்ட ஒருத்தருக்காங்க, சாத்தன் பார்த்தறான்னு எனக்கு தெரியல. ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, சாத்தன் அடிச்சு எதுவுமே கனெக்ட் ஆகல. ஓ மை காட் சாத்தன் நாக்கு, வா ஐயோ என்னாச்சு. ஓ ஒருவரே நாக் பண்ண ப்ரொஃபஸருக்கு நெட்டு சரியில்லை இல்லை என்னன்னு எடுத்துல. ப்ரொஃபஸரும் நாக்கு, அலெக்ஸ் உள்ள போறாரு, ஒவ்வொருத்தரும் அதாவது ஒவ்வொருத்தரா உள்ள போறாங்க. ப்ரொஃபஸர் ஒருத்தர் நாக் பண்ண, அடுத்து அலெக்ஸ் உள்ள போறாங்க. ஸோ ஹீல் பண்ண ட்ரை பண்றாரு. ஓ பின்னலேருந்து ஜல்லிக்கட்டு டீம் ஒரு தேர்ட் பார்ட்டி வந்துட்டு இருக்கு, நிக்கில தான் கீழே கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பாண்டு கீல் ஃப்ரம் கேஎம்சி, அவர் மட்டும் சோலவா மூவ் பண்றாரு, உள்ள மூவ் பண்ண ட்ரை பண்றாரு. அப்போ நல்ல ஹிட் அவருக்கும் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஐபிஎல் பதட்டத்தில் ஏகப்பட்ட குளோவல்ஸ் போட்டுருக்காங்க, பட் அடிச்சிட்டாங்க மக்களை. டபுள் பேரல் இதில் முடிச்சு விட்டாங்க. ஸோ ஏவி கேமர் டீம்ல ரெண்டு பேர், நாய்ஸி பாய்ஸ் இந்த மேட்ச் மூணு பேர் இருக்காங்க, ஜல்லிக்கட் டீம் ரெண்டு பேர். இந்த மேட்ச் வந்து சமையா கில்ஸ் எடுத்துக்காங்க, ஒன்பது கில்ஸ் செக்யூர் பண்ணிருக்காங்க. ஜல்லிக்கட்டு ஒரு சமையான டாமினேஷன் போயிட்டு இருக்கு ஜல்லிக்கட்டு சைட்லேருந்து. அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஃபைட் எங்கேஜ் ஆகிட்டு வராங்க. ஓ ரஞ்சித் இந்த பக்கம் நேராக ஓடிக்கூடாது, ஐ திங்க் ரஞ்சித்தை காலி பண்ணிட்டாங்க. பார்த்து ஜோஷுவா கையில் கார் ஹண்ட்ரட் ஜி, ஸோ சும்மாவே அடிப்பாங்க, கார் ஹண்ட்ரட் ஜி வேறு வச்சிருக்காங்க. ஓகே இன்னொருத்தர் மார்க் பண்ணிட்டாங்க, இந்த ரெண்டே ரெண்டு பேர் தான். ஸோ இன்னும் ஒரு கிலும் கன்ஃபார்ம் ஆக போகுது, எட்டே எட்டு பேர் தான். ஜல்லிக்கட்டு நிக்கில் பாருங்க, இங்கே இருந்துட்டு நல்ல குரோஸாக வச்சு அடிச்சுட்டு கையில் M7 வேற வச்சு ரெடியாக இருக்காரு, கடைசி நேரம் கடைசி நேரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஆக்சுவலாக ஜோன் வந்து இப்போ அவங்களுக்கு ஜல்லிக்கட்டு தான் வந்திருக்கு, செம்மையான ஒரு ஜோனு, வெறித்தனமான ஒரு ஜோனு ஜல்லிக்கட்டுக்கு அமைஞ்சிருக்கு மக்களே. இந்த ஒருத்தரை மட்டும் முடிச்சிட்டாங்கன்னா சேஃபாக இருக்கலாம் அவங்க. ஆஹா நிக்கில் போட்ட நேடு கனெக்ட் ஆகல இந்த பாட்டி, க்ரோனோ உடையுது. இவங்களை முடிச்சிட்டாங்கன்னா வெளியில் போகலாம், பட் M7 வேற யூஸ் பண்ணுறாரு, ஒருத்தருக்காக M7 யூஸ் பண்ணுறாங்க. ஓ முடிச்சார் மக்களை, நிக்கில் பக்கத்தில் வந்து எய்ம் பண்ணி முடிச்சாரு, பட் மேலே போகிறது நல்லது. நல்ல டேமேஜ், நல்ல டேமேஜ், நல்ல ஒரு ஹெட்ஷாட் வர கனெக்டாக இருக்குது. நாய்ஸி பாய்ஸ் நினைக்கிறேன், நாய்ஸி பாய்ஸ் டவுன் ஆயிடுவாரா, இல்லை பிரசோத் டவுன் ஆகல, உள்ள மூவ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட. விஜய் ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாங்க, ஆக்சுவலாக மேலே. ஓ ஜோஷுவா நாக்கு, ஜோஷுவா நிக்கில் கில் எடுத்திருக்காரு, திடீர்னு வந்து கில் எடுத்திருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா பிரசோத்துக்கு பவர் கம்மியாக மெடிக்கெட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விஜயோட நேடு அவ்வளோ தூரம் தாண்டி போல. ஸோ ஜல்லிக்கர டீம் ரெண்டு பேரும் மேலே வந்துட்டாங்க, மிடில் பிளாக் டீம் டோட்டலாக காலி. 2v2 சினாரியோ, 2v2 சினாரியோ மக்களே. நிக்கிலோட நேடு கனெக்ட் ஆயிருக்குது, விஜய்க்கும் பவர் கம்மி தான். இன்னும் ஒரு நேடு வருது விஜய்க்கு, சமையல் கிட்டு பிரசோத் காலி. விஜய் மட்டும் 1v2 பண்ணுவாரா, M7 கையில் இருந்துச்சு, பட் முடிச்சிட்டாங்க உள்ள போது. ஜல்லிக்கட்டு ஒரு பூயா செக்யூர் பண்ணிருக்காங்க, போன மேட்ச் எடுக்க வேண்டிய பூயா அந்த மேட்ச் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஜல்லிக்கட்டு டீம் போனால் 6 பொசிஷன் என்ட பண்ணாங்க, பட் அதான் லீடர் போல செகண்ட்ல தான் இருந்தாங்க. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பொசிஷன் பிடிச்சி ஒரு பூயா செக்யூர் பண்ணியிருக்காங்க, டோட்டலாக 15 கில்ஸ் மக்களே. ஓ மை குட்னஸ்.